அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ வந்து சாதாரணமாக நம்ம காலங்களில் வந்து பனிக்காலம் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, அதே போல் மழைக்காலங்கள் இருக்குது. அது மாதிரி நம்முடைய 10ஆம் 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு நெருங்கக்கூடிய இந்த காலம் தேர்வுக்குரிய காலம் என்று நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம வெயில் காலம் வந்ததுன்னா முன்னெச்சரிக்கையாக ஏசி ரிப்பேர் பண்ணி வைப்போம், அல்லது ஃப்ரிட்ஜை சரி பண்ணி வைப்போம், அல்லது இன்னும் கேட்டால் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் கூட வாங்கி வந்து வச்சுருப்போம். ஏன்னா நம்ம சந்திக்க வேண்டியது இந்த வெயில் காலம், அதுக்காக முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கையாக நம்ம நடந்துக்கணும். அதே போல் மழைக்காலம் வந்ததுன்னா கொடையை சரி பண்ணி வைப்போம், புது கொடை வாங்கி வந்து வச்சுருப்போம். குளிர்காலத்தில் ஸ்வெட்டர் வாங்கிக்குவோம், அல்லது பெட்ஷீட்லாம் புது பெட்ஷீட் வாங்கி வச்சுருப்போம், துவைச்சி வச்சுருப்போம். எல்லா முன்னேற்பாடுகளும் நம்ம செய்கிறது வழக்கம். இதே போல் மாணவர்களாகிய நம்முடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுத வேண்டிய இந்த தேர்வை சந்திக்க வேண்டிய இந்த காலத்தில் நாம் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்யணும் அப்படி என்பத மாணவர்களுக்கு நான் ஒரு சிறிய டிப்ஸ் போல கொடுக்கலாம் என்று இந்த வீடியோவில் உங்களுக்கு முன்னாடி நான் காட்சியளிக்கிறேன். இதை மாணவர்கள் தெரிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதனை பின்பற்றினால் நலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இதனை நான் வெளியிடுகிறேன். அது மட்டுமல்ல, பெரியவர்களை யாராவது பெற்றோர்களோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோ பார்த்து இந்த வீடியோவில் அவர்களுக்கு மனதிலே பதிந்த ஒரு சில கருத்துக்களை அவர்களுக்கு மற்ற மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ கூறும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேர்வு எழுத இருக்கும் இந்த நாட்களில் தேர்வு நடக்கும் பொழுது என்னென்ன, அதாவது என்னென்ன அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் மனதிலே நான் நினைத்ததை கூறுகிறேன். முதலில் மாணவர்கள் வந்து தேர்வு பயம் இருக்கக்கூடாது. அந்த டென்ஷன் இருந்தாலே ஒரு சில பேருக்கு மறந்து படிக்கும்போது நினைவுகள் இல்லை, எனக்கு மறந்து போகுது அப்படின்லாம் சில பேர் நினைப்பாங்க. நம்ம படிக்கும்பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு படிப்பு உடைய ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதை தொடர்பு படுத்தி படிக்கணும். நம்ம நினைவில் ஒரு கதையோ கற்பனையோ ஒரு சில சிந்தனைகளை நம்மளாக அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி அதை தொடர்புபடுத்தி படிக்கலாம். அப்போ மனசில் நல்லபடியாக நிற்கும். அதனால் இதுதான் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்லேட்டிவ் ஸ்டடி. அதாவது ஒன்றுக்கொண்டு தொடர்புபடுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை கூட அது கூட வைத்து நாம் படித்தால் நலமாக இருக்கும், நினைவில் வந்து மறக்காமல் இருக்கும். இதை நேரடியாக படித்தால் சில பேருக்கு சரியாக மனதில் இருக்காது, அதனால் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி படிக்கணும். அடுத்தது மாணவர்கள் பொதுவாக தூக்கம் வருது சார், படித்தா தூக்கம் வருது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, மாணவர்கள் வந்து தூக்கம் வரும் நேரத்தில் இரவு நேரங்களிலோ விடிகாலை நேரங்களிலோ அவர்கள் சற்று இந்த கணக்கு பாடம் எழுதி பார்க்க வேண்டியது, தமிழ் பாடங்களை செய்யுள் மனப்பாட பகுதி எழுதி பார்க்க வேண்டிய பாடங்களை எழுதி பார்க்கலாம், மெமரி போயம் இங்கிலீஷில் எழுதி பார்க்கலாம், ஃபார்முலா எழுதி பார்க்கலாம். கணக்கு பாடங்களை படித்தால் நன்றாக இருக்கும். கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது சிந்தனையில் நமக்கு அந்த ஃபார்முலாவோ கணக்கை நம்மளாக அதை ஏற்று எடுத்துக்கொள்வது போல நமக்கு அதை படிக்கும் பொழுது ஓரளவுக்கு அந்த தூக்கம் கலையும். இது ஒரு டிப்ஸ். ரெண்டாவதாக தூக்கம் வரும் மாதிரி இருக்கும் பொழுது சற்று உலாவிக் கொண்டே படிக்கலாம். சற்று வீட்டு உள்ளாரையே அந்த அறைக்குள்ளேயே நடந்து கொண்டோ அல்லது வராண்டாலேயோ அது மாதிரி நடந்து கொண்டு படித்தால் சற்று நேரம் தூக்கம் நின்றுவிடும். மறுபடியும் நம்ம தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் கழிச்சு உட்கார்ந்து படிக்கலாம். அதே போல் நம்ம சிந்தனையில் டிவி பாட்டு சத்தம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் கோயிலுங்களில் சில நேரத்தில் பாட்டு ச
சத்தமாக வச்சிருக்கிறாங்க. எதிர் வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ ரேடியோவோ எஃப்எம்ஓ அல்லது டிவியோ இந்த மாதிரி சத்தத்தை கொஞ்சம் நம்ம காதில் விழு, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்க முடியாது. கொஞ்சம் டிவி நிறுத்துங்க, நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ படிப்பா, படிக்கிற பிள்ளை எப்படியா இருந்தாலும் படிக்கும், இதெல்லாம் ஒரு காரணமா அப்படிலாம் சொல்லுவாங்க. வீட்டிலவும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி. அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சத்தத்தை நம்ம சில நேரத்தில் காதில் விழுந்தாலும் நம்ம கொஞ்சம் வாய் விட்டு படிக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை கொஞ்சம் உருவாக்கி கொள்ளணும். அதிலேயே 10th 12th மாணவர்கள் வாய் விட்டு படித்தால் நலனாக தான் இருக்கும். வாய் விட்டு படித்தால் சிந்தனை சிதறாது, நன்றாக படிப்பதற்கு மனதில் இருப்பதற்கு அது ஒரு வழியாக இருக்கும். ரெண்டாவது, அடுத்தபடியாக நண்பர்கள் இருக்கிறாங்க, நண்பர்களோடு நாம் படிக்கிறோம் அப்படின்ட்டு பெற்றோர்களிடம் சொல்லிவிட்டு சில பேர் சென்று விடுகிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு நண்பர்கள் வீட்டில் போய் நான் படிக்கிறேன், அல்லது நண்பர்கள் கூட சேர்ந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிப்போம், நல்லதுதான். ஆனால் தேர்வு எழுதக்கூடிய அந்த காலகட்ட நெருங்கும் பொழுது நண்பர்களோடு நீங்கள் பழகுவது நல்லதுதான். ஆனால் தேர்வு நேரத்தில் நண்பர்களோடு பேசி கொண்டிருப்பீங்க, அது இயற்கையாக வரும். தேர்வுக்கு முன்னாடியே நண்பர்களோடு டிஸ்கஸ் பண்ணி பாடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து, நீ ஒரு டெஸ்ட் எழுது அதை நான் திருத்துறேன், நான் ஒரு டெஸ்ட் எழுதுறேன் இந்த பாடப்பகுதியில் நீ திருத்து, இப்படியாக நண்பர்களை நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வாய்ப்புகளை நண்பர்களோடு தேர்வு நேரங்களில் போயிட்டு நான் படிக்கிறேன்னு சொல்வது என்பது கொஞ்சம் தவிர்த்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சந்தேகத்தை தீர்ப்பது தேர்வுக்கு முன்னாடியே முன்கூட்டியே நண்பர்களோடு கலந்தாய்வு ஏற்படுத்தி அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சூழலில் படிக்கலாம். அடுத்தது, ஸ்கூலுக்கு போகாமல் சில பேர் எக்ஸாம் வந்துச்சு, நான் ஸ்கூலுக்கு போய் படித்தேன்னா அங்கே படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வீட்டில் லீவு போட்டு படிக்கிறாங்க. லீவு போட்டு படிக்கிறது என்பது ஒரு விதத்தில் நலமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை பள்ளிக்கு தேர்வு நெருங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் பள்ளிக்கு சென்றால் பள்ளியிலே ஆசிரியர்கள் இருப்பார்கள். அவர்கள் கடைசி நேரத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க, எப்படி எப்படிலாம் தேர்வை சந்திக்கலாம் என்று. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு லீவு போட்டுவிட்டால் அது கிடைக்காமல் போயிடும். அதனால் ஆசிரியர்களிடம் போயிட்டு நீங்கள் சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரிவிஷன் நேரத்தில் இருப்பாங்க, ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக சொல்லித்தருவாங்க. அது மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் லீவு போட்டுட்டு வீட்டில் படிக்கிறேன்ற என்ற அந்த காலகட்டத்தை நீங்கள் தவிர்த்துறது நல்லது என்று நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது, சாதாரணமாக எக்ஸாம் முன்னாடி நாள் கண் விழித்து படிப்பாங்க சில பேர். கண் விழித்து படிக்கலாம், ஆனால் ஒரு அளவுக்கு தான் கண் விழித்து படிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இங்கே நன்றாக கண் விழித்து விட்டு எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் தூக்கம் உங்களுக்கு வரும், டயர்டாக இருக்கும். அதனால் எக்ஸாம் நேரத்தில் வந்து நீங்கள் தேர்வின் பொழுது கண் விழித்து படிப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் நீங்கள் கண் விழித்து படிப்பது எக்ஸாமுக்கு முன்னாடி அல்லது ஒரு வாரம் எல்லாமே வந்து நீங்கள் முன்கூட்டியே இதெல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது, பாடங்களுக்கு திட்டமிட்டு படிக்கணும், பிளானிங் பிளான் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம எந்த சப்ஜெக்டை எவ்வளவு நேரம் படிக்கிறோம், இதில் 1 மார்க் படிக்கலாமா, 2 மார்க் படிக்கலாமா, 3 மார்க்ஸோ அல்லது 5 மார்க்ஸோ 10 மார்க்ஸோ, அந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம படித்து முடிச்சிடணும். இந்த லெசன்லேருந்து இந்த லெசன் வரைக்கும் இந்த இப்போ நம்ம ஸ்டடி ஹவர்ஸ் உட்கார்ந்துருக்குறோம், இந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ படிக்கிற நேரத்தில் நம்ம பிளான் போட்டி படிக்கணும். அப்படி படித்தா கரெக்ட் சரியான நேரத்தில் இதை நம்ம முடித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு மன திருப்தி நமக்கு ஏற்படும். அடுத்தது, நீங்கள் வந்து வினா வங்கி வாங்கி அதில் இருந்து கேள்விகள் வினாவிட விடைகளை படித்து தெரிந்து கொள்ளலாம். கொஸ்டின் பேங்க் சொல்கிறாங்க இல்லையா, அது நோட்ஸு எல்லாமே விற்கிது, அதையும் நீங்கள் படிக்கணும். ஆனால் 100% நீங்கள் நோட்ஸோ இந்த புக் பேங்க் இந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் படித்தா அதை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. புத்தகத்திலிருந்து தான் அதிகமான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதனால் புத்தகத்தில் உள்ள பாடங்களை படிங்க. பாடத்தில் உள்ளே இருக்கிற ஒன் வேர்ட்லாம் கொஸ்டின் ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி படிங்க. மேலும் புக் பேக் கொஸ்டின்ஸ் இதை எல்லாத்தையும் தரவு பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது, நோட்ஸுகளை மட்டும் படித்தா பார்த்தாது. ரெண்டாவது, தேர்வுக்கு முன்னாடி ஒரு மாடல் வினா விடை அப்படின்னு சொல்லிட்டு மாடல், அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது இருந்து கிடைச்சிதுன்னா ஒரு 3 டெஸ்ட்னாச்சும் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் போர்ஷனுக்கு 3 டெஸ்ட்டு நீங்களாக எழுதுவது நலம். எழுதிவிட்டு ஒரு கொஸ்டினை எடுத்து எழுதிக்கிட்டு நீங்களாக திருத்திட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த தேர்வு பயம் எல்லாமே உங்களுக்கு நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது.
தேர்வுக்கு முன்னாடி ஏற்கனவே படித்த குறிப்பு எடுத்து வச்சிருப்பீங்க, அல்லது நோட்ஸ், அல்லது உங்க பள்ளியில நடத்துற பாடத்துல நடத்தும்பொழுது எழுதி போட்ட அந்த பாடங்கள், அந்த குறிப்பேடுகள் அல்லது நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்க பத்திரமாக ஒரு இடம் போல எடுத்து வைத்து விட்டு அதற்கு பிறகு நீங்க அதை தயாரிப்பதற்கு நலமாக இருக்கும். அதாவது புதுசா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிருக்கணும். இப்ப சில பேர் என்ன செய்வாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கொடுத்துட்டான், அவன் கொடுப்பான், அவன் கொடுத்த பிறகு அதை வாங்கி படிக்கணும் அப்படின்னு சில பேர் படிச்ச நேரத்தில் படிச்சது கூட மறக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஐயோ அந்த கொஸ்டின்லாம் அந்த புக்கில் இருக்குது, அந்த நோட்டில் இருக்குது, அது இங்கே இல்லையே, எங்கே வச்சுமோ எங்கே வச்சுமோன்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபுல்லாக தேடி அதுவே ஒரு டென்ஷனாக இருக்கும். ஏன்னா தேர்வுக்கு முன்கூட்டியே இதையெல்லாம் எடுத்து ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்து விட்டால் தேர்வுக்கு முன் செல்லும் பொழுது நீங்கள் இதையெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். இது உங்களுக்கு நல்லது. கடைசியில் ஐயோ நம்ம அந்த புக்கில் இருந்தது எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, படிக்காமே சில பேர் போயிடுவாங்க. அதனால் முன்கூட்டியே இதெல்லாம் எடுத்து வைப்பது நலம் என்று நினைக்கிறேன். அடுத்தது முக்கியமாக தேர்வுடைய அட்டவணை, தேர்வுடைய கால அட்டவணையை எடுத்து நீங்கள் பெரிதாக எழுதி அதனை ஒரு கண் பார்வை, அதாவது வீட்டில் அடிக்கடி நடமாடுற ஹால்லையோ ரூம்லையோ ஏதாவது ஒரு இடத்துல கண் பார்வை அதிகமாக படுற இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம், இல்லைனா கேலண்டரில் பின்பற்றி வச்சிடலாம். இதை பெற்றோர் நம்ம சொல்லி வச்சுக்கணும், இந்த நிலைக்கு இந்த எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வுக்கால அட்டவணையை அவர்களும் தெரிந்து கொள்ளும் அளவு இருக்குது. ஏன்னா ஒரு சில காலங்களில் என்ன பண்ணிடுறாங்க, சப்ஜெக்டை மாற்றி படிச்சிடுறாங்க, தேதியை மாற்றி அந்த சப்ஜெக்டில் என்ன படிக்கணுமோ அதை விட்டுட்டு வேறு சப்ஜெக்டை படிப்போம். காலையில் போய் டைம் டேபிளில் பார்க்கும்பொழுது வேறு சப்ஜெக்ட் ஒரே ஷாக்கிங், இதெல்லாம் நடந்த விஷயம். சில பேர் அதனாலேயே வெக்ஸ் ஆகி எக்ஸாமை சரியாக அட்டன் பண்ணாமல் முடியாமல் போயிடுறாங்க. அதனால் தேர்வுக்கால அட்டவணையை கண்ணுக்கு தெரிந்த இடத்துல எப்பொழுதும் நீங்கள் சரளமாக புழங்கக்கூடிய இடத்துல வைத்தால் நலமாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு தேர்வுக்கு உரிய எழுது பொருட்கள், பேனா, பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸு, என்னென்ன தேவையோ அதெல்லாம் முன்கூட்டியே எடுத்து ஒரு பையில் போட்டு பத்திரமாக வச்சுட்டிங்கன்னா கடைசி கட்ட நேரத்தில் வந்து அதை போய் தேடிட்டு பென்சில் இல்லையே, பேனா இல்லையே, ஷார்ப்னர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் இல்லாமல் அதை முன்கூட்டியே எடுத்து வைக்கணும். குறிப்பாக உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்தவுடன், பள்ளியில் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க, ஹால் டிக்கெட் கொடுத்த உடனே அந்த ஹால் டிக்கெட்டையும் பத்திரமாக எடுத்து வைத்து ஒரு இடத்துல வச்சு நீங்கள் போகும்பொழுது அதை டென்ஷன் இல்லாமல் தேடிக்கொண்டு அதை அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போகிறத விட முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு நலமாக இருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது தேர்வு நேரத்தில் குறிப்பாக இது வந்து சைக்காலஜி, அதாவது தேர்வு காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனாக இருப்பீங்க, வீட்டில் படிமா சீக்கிரம் போய் எழுந்துருமா அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. மாணவ மாணவிகளாக நீங்கள் பெற்றோர்கள் உங்களுடைய அக்கறையின் படி தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி, நீங்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு தான் அக்கறையில் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய மன சஞ்சலமோ மன கஷ்டமோ ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த நேரத்தில் பரிட்சை நேரத்தில் வந்து அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். முடிந்தவரை பொறுமையாக இருங்க. மீதி நண்பர்களிடம் இருந்தால் கூட சில பேர் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சண்டை போட்டுக்குவான், ஏதாவது பிரச்சனை இருக்கும். இதே சிந்தனையில் இருந்தீங்கன்னா படிப்பு படிக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி சூழல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அப்படி வந்தாலும் எதா இருந்தால் நான் வந்து பரீட்சைக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயோ அல்லது வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ சொல்லிட்டு நல்ல மனநிலையில் நீங்கள் படித்தால் நலமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பொதுவாக இது ரொம்ப முக்கியமாக நம்ம சந்திக்க வேண்டிய தேர்வை சந்திக்கும் பொழுது நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க, கடைக்கு போவீங்க, பைக்கை எடுத்துக்கிட்டு போவீங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு போவீங்க, இப்படி போகும்பொழுது சில நேரத்தில் உங்களை அறியாமையோ அல்லது ஏதாவது ஒரு மனநிலையில் போயிட்டு இருக்கும்பொழுது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது ஏதாவது ஒரு ஏதாவது கையில் காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பத்திரமாக நம்ம உடல்களை பாதுகாத்துக்கணும். ஏன்னா ஒரு வருடம் இத்தனை வருடமாக படித்து இந்த ஒரு வருடம் பரிட்சை எழுதுவதற்கு முதல்ல நம்ம போகிறோம், பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த நேரத்தில் போயிட்டு நமக்கு இந்த மாதிரி கை காலை அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு மனநிலை பாதிப்பு. இந்த மாதிரி எவ்வளோ மாணவர்கள் பரிட்சை நேரத்தில் போயிட்டு உடம்பு சரியில்லாத அல்லது அந்த கை அடிபட்டிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைட் எழுதுகிற கையே அடிபட்டிருக்கோம், இதை மாதிரிலாம் கை அடிபட்டு ஒரு வருஷம் நன்றாக படிக்கிற மாணவர்கள் கூட சில நேரத்தில் உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படாதபடி நம்மளை பாதுகாத்துக்கணும். அதே போல் இப்போ வெயில் காலம், நிறைய பேருக்கு 10th 12th இந்த மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வரும். அதனால் நம்ம வந்து இந்த தேர்வு நேரங்களில் அந்த அம்மை நோய் வந்துவிட்டால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. சாப்பிட்ற சாப்பாடு அதாவது ரொம்ப டயர்டாக இருக்கும், படிக்கிற படிப்பெல்லாம் மறந்து போயிடும். அதனால் நம்ம உடலை பாதுகாப்பதற்கு நன்றாக தண்ணி குடிக்கணும்,
எக்ஸசைஸ் அதாவது சும்மா எக்ஸசைஸ்னா அந்த சிட்டிங் எக்ஸசைஸ் அல்லது மூச்சு பயிற்சி இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களாம் நீங்கள் செய்தீங்கன்னா மனநிலையும் உடல்நலமும் பாதிக்காமல் இருக்கும். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது தேரும் போது சில பேருக்கு பாருங்களேன் திடீர்னு பார்த்தா கொஸ்டின் அங்கே அவுட் ஆயிடுச்சு, இந்த கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, அந்த கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீணான ஒரு பயம் இருக்கும், வீணான ஒரு கலக்கம், ஐயோ அந்த கொஸ்டின் அவனுக்கு கிடைக்கலையே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பதற்றம் ஏற்படும். இதெல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு இந்த கொஸ்டினா அந்த கொஸ்டின் எதோ வந்தாலும் நான் பார்த்துக்க ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன தைரியத்தோடு நீங்கள் இருக்கணும். கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு நமக்கு இல்லையே நமக்கு கிடைக்கலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறது உங்கள் மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. இந்த மனநிலையில் நீங்கள் நாட்டத்தை செலுத்தாமல் எந்த கொஸ்டின் வந்தாலும் நான் என்னால் எழுத முடியும், அந்த பயமே எனக்கு வந்து தேர்வு பயமே கிடையாது, எந்த எல்லா படத்தையும் நான் படித்து வச்சுருக்கிறேன், அதனால் இந்த கொஸ்டின் தான் வரணும் அது வரணும் இது வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய காலத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு உங்கள் மன தைரியத்தை மனநிலை நல்லபடியாக வளர்த்து கொண்டு இந்த தேர்வினை நன்றாக சந்திக்கும்படியாகவும், மேலும் உறவினர்கள் வந்து தேர்வு நேரத்தில் அடிக்கடி வந்து போகிற உறவினர்களை கூட கொஞ்சம் லேசாக இது மாதிரி தேர்வில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கொஞ்சம் தவிருங்க வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அறிவுரை அதான் நாசுக்காக சொல்லி அதாவது இன்டைரக்டாக சொல்லி அந்த நேரத்தை வந்து மாணவ மாணவிகளுக்கு தகுந்த நேரத்தில் அவங்க படிப்பதற்கு உதவிடுமாறும் பெற்றோர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாணவர்கள் இந்த அறிவுரைகள்லாம் உங்களுக்கு மனதில் படிந்த இந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் தேர்வை சந்தித்தால் தேர்வு பயம் என்பதே இருக்காது, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நன்றி கூறி இந்த வீடியோவை நன்றாக கவனித்து இதன்படி நடந்தால் நலமாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.